ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பெயர்ச்சி, இந்த சுக்கிர பெயர்ச்சி அக்டோபர் 1 முதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்களும் ஒரு சில விஷயங்களின் கவனமும் எச்சரிக்கையும் இந்த பதிவானது உங்களுக்கு கொடுக்கும். நல்வழிப்படுத்துவதற்கே இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நடைபெற உள்ளது. மாதம் மாதம் நடைகின்ற இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களும் பண வரவுகளும் சந்தோஷங்களும் இன்பங்களும் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல பதிவினை நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் இந்த சுக்கர பயிற்சியானது என்னென்ன பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழுமையான விஷயத்தை பார்ப்போம். 9 கிரகங்களே மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு என்று சொன்னால் அது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே. அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்புங்கிறது கிடையாது. இயற்கை சுபகிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு பிரம்மாண்டம், ஒரு வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய செல்வ நிலை, இதை நோக்கி தான் நம்ம தினமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது கிடைச்சா போதுங்கிறதுனால தான் இத்தனை உழைப்பு, இத்தனை கஷ்டம், இத்தனை தியாகங்கள். குடும்பத்தில் எல்லாமே நம்ம தியாகம் பண்ணி தான் வேலைக்கு போகிறோம், ஒரு தொழில் பண்ணுறோம். நம்மளுடைய ஆசா பாசங்களை எல்லாம் தியாகம் செய்து தான் மற்றவர்களுக்காக உழைக்கிறோம். அந்த விஷயத்தை, அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சுபகிரகம் அப்படின்னு சொல்லும் போது சுக்கிர பகவான் அப்படின்னு தான் சொல்லணும். சுக்கிரன் இருக்கிற இடத்துல சுபபோக வாழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஒரு மனுஷனுக்கு பணம், பொருள், பதவி, உணவு, அறுசுவை உணவு, உறைவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த இதெல்லாம் முதல்ல அடிப்படையாக நம்மளுக்கு தேவைப்படும். வம்ச விருத்திக்கு அதிபதி அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரன் தான். இதனால் இவரை கலத்திரகாரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கலைகளில் அதிபதியான சுக்கிரன் தான். இசை, நடனம், பாட்டு, நடிப்பு, மீடியா துறை போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர் தான் என்ற ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரே ஈடுபடுத்துவார். உதாரணமாக சுக்கிரன் வந்து 3 இடத்தை சம்பந்தப்பட்டால் இசையிலும், லக்னத்து மற்றும் 5-10 இடத்துக்குரிய தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி ஒருவர் சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறையில் ஆர்வம் ஏற்பட்டு வெற்றி பெறுவார். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தாங்கன்னா இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், நடிகை, ஒளிப்பதிவாளர், லைட் பாய், இந்த ட்ராலி தள்ளுறவங்க, ஸ்டூடியோ வாட்ச்மேன், இவங்கெல்லாம் அவங்கவுங்க ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து தனித்தனியாக சுக்கிரன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரின ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலனை கொடுப்பார். நல்ல மனைவி, வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்கிரன் ஒருவரே. அவர் ஒரு பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிற விஷயங்களும் இந்த சுகங்களுக்கு சுக்கிரனே ஒரு அதிபதியாக இருப்பார். ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்கிரன் அப்படி அமைந்திருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சி 1 10 மாதம் 2023 அன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பெயர்ச்சி பெருமாள் கோயிலில் இருக்கின்ற மகாலட்சுமிக்கு நெய்தீபம், 6 நெய்தீபம் ஏற்றி முடிந்தவரை சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சென்று வருவதோ இல்லை சுக்கர பெயர்ச்சி அன்றைக்கு சுக்கர ஹோரையில் சென்று வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனால் சுக்கர பெயர்ச்சி அன்னைக்கு தயிர் சாதமோ இல்லை டைமண்டு கல்கண்டு சாதமோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அனைவருக்கும் தானங்கள் செய்தால் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியும்
நல்ல பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கர பெயர்ச்சி அப்படி முக்கியமானது. பணம் பொருள் கடன் நிவர்த்தியாகணும், பணம் அதிகமாக வர வேண்டும், மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் வர வேண்டும் என்றால் இந்த சுக்கர பெயர்ச்சியை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய நாங்கள் வாழ்த்துகின்றோம். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம். சனியை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு எட்டாம் வீட்டில் சுக்கரன் அமர்வதால் பணம் அப்படிங்கிறது வரும் வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எட்டாம் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் அமைவது அப்படிங்கிறது மறைவிடத்தில் சுக்கரன் அமைவது அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு தான். இருந்து மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். இந்த எட்டாம் வீட்டில் சுக்கரன் இணையிறதுனால மனைவியின் உடல் நலத்தில் மிகப்பெரிய அக்கறையை செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இருவருமே கவனமாக இருந்தால் பொருள் நகை பாதிப்பு அப்படிங்கிறத ஒரு தவிர்க்கலாம். ஒரு சில பேர் வட்டி கட்டி மாள மாட்டேங்குது, ஒரு சில பேருக்கு நகை வந்து திருடு போயிடுச்சு, பொருள் திருடு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இல்லாவிட்டால் திடீர் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். பணம் பொருட்களில் கவனமாக வச்சிருக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஒரு இரவலாக தரக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. எட்டாம் வீட்டில் சுக்கரன் பொதுவாகவே அமையும் போது அஷ்டமத்தில் வருகின்ற அந்த சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு சில சுகபோக வாழ்க்கையை கெடுத்து விடும். உங்களோட பர்சனல் லைஃபை அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். கணவன் மனைவிக்குடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா உடல்நிலையில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கிறது. அதனால் நிதானமும் கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த எட்டாம் வீட்டு சுக்கரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுப்பார். ஆனால் எட்டாம் வீட்டு சுக்கரன் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளும் ஏற்படுத்துவார். கண்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களாகவும் நோய் விஷயங்களாகவும் எதிரிகள் உருவாக்கக்கூடிய விஷயங்களாகவும் கடன்களை கொடுக்கக்கூடிய நேரங்களாகவும் இது அமையப்படுவதனால மகர ராசிக்காரங்க மிக உஷாராக இருக்கக்கூடிய கடந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது போன 7 சனினாலே பாதிப்பு இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னாலும் ஒரு சில பேருக்கு திசாபூத்தி பலன்களை பொறுத்தே ஒரு சில விஷயங்களும் மாறும். நல்ல திசாபூத்தியாக இருந்தாலும் இந்த சுக்கர பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு சில எச்சரிக்கையும் கவனமும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு விரயத்தை அதிகமாக கொடுக்கும். அது மூலமாக ஒரு மன சுமைகளும் மனவேதனைகளும் உங்களுக்கு கொடுத்து விடும். குடும்பத்தில் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு எச்சரிக்கையும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் அப்படிங்கிறது ஒரு தேக்க நிலை இருக்கும். அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு சுக்கர ஹோரையில் நீங்கள் விளக்கேற்றி வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுத்துரும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சில சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய விஷயமாக இருப்பதனால யோசித்து முடிவிடுங்க. எல்லா வகையிலுமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால அனைத்து வகையிலுமே எடுக்கின்ற முடிவுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். எட்டாம் வீட்டு சுக்கரன் உங்களுக்கு 8 8 பார்த்துனா குட்டி சவர ஆகக்கூடிய காலகட்டம்னால எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக கொடுத்துரும். ஒரு சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும் போதும் இந்த நேரத்தில் அது தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கும். ஏன்னா பிரிவுகள் அதனால ஒரு சில பேருக்கு பிரிவு துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஒரு சில பேர்த்துக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், மம்பு வழக்கு கேஸ் போன்ற விஷயங்களில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால எதுலேயுமே கவனமாக இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த 7 சனி முடிவும் தருவாயிலும் இந்த சுக்கரன் பெயர்ச்சி உங்களுடைய திசாபுத்திகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு இதோட மேட்ச் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு அவயோக திசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா முழுக்க அவயோக திசையை நோக்கி நீங்கள் சென்றீங்க அப்படின்னா அது கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல திசையாக இருக்கும் போது ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும். அப்படி உங்களுக்கு திசைகளை பற்றி தெரிய வேண்டும் அப்படி என்றால் என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுடைய பையனுக்கும் ஒரு மகன் மகளுக்கு நல்ல ஒரு வரன்கள் தேடி வரும். ஆனால் சுப செலவுகளாக நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால காதல் பண்ணக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தடுக்காமல் உங்களுடைய விஷயங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள உள்ள புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மகர ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர கூரையில் நெய் தீபம் ஆறு நெய் தெய்வம் மகாலட்சுமி கோயிலில் விளக்கேற்றி வருவதோ இல்லை உங்கள் வீட்டிலேருந்து அது வழிபடுவதோ ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி சுக்கரப்பயிற்சி அன்றை சுக்கரப்பயிற்சி அன்றைக்கும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, குலதெய்வ வழிபாடு கூடுதலாக நீங்கள் பயன்படுத்தி வருவது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.